ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ சீரியல்ஸோடைய அடிஷனல் ஸ்டார் காஸ்டிங் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு சீரியலோடைய அடிஷனல் ஸ்டார் காஸ்ட் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு லான்ச்சாக இருக்க சரிகமாவுடைய நியூ சீரியலான மல்லி, இந்த சீரியலில் யாரெல்லாம் அடிஷனலாக இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு 2 மந்த்ஸ் பேக்கே அடிஷனல் ஸ்டார் காஸ்ட் வந்து பாதி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜய் அண்ட் நிகிதா இவங்க மெயின் லீட்ஸ்னு தெரியும். இவங்க இல்லாமல் ரொம்பவே சீனியர் ஆக்ட்ரஸ் பூர்ணிமா மேம், நளினி மேம், அப்புறம் மதன் பாப் சார் இவங்கெல்லாம் வந்து சீரியலில் இருக்காங்க. அப்புறம் ஆக்ட்ரஸ் கிரேசி இவங்களும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து சீரியல் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஈவன் ஆக்ட்ரஸ் கிருத்திகா அவங்க வந்து பாண்டவர் இல்லம் சீரியலில் லாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கரண்டாக பிரியமான தொழில் சீரியலையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லாம சைல்டு ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா பேபி ரஹிலா இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆக்ட் பண்றாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோவோடைய டாட்டர் கேரக்டர்ல வெண்பா அப்படின்ற ரோல்ல கமிட் ஆகியிருக்காங்க. இவங்க இல்லாம நம்ம அபியும் நானும் ஃபேம் மாஸ்டர் நிதிஷ் அவங்களும் வந்து சீரியல்ல கமிட் ஆகியிருக்காங்க. அப்புறம் வந்து பேபி ரிஷான் அப்படின்றவங்க. ஸோ இவங்கெல்லாம் இல்லாம ஆக்ட்ரஸ் நிரஞ்சனா இவங்க வந்து வித்யா நம்பர் 1 சீரியல் மூலமா பாப்புலர் ஆனாங்க. இவங்களுமே ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்காங்க. அப்புறம் ஆக்டர் ரோஹித் இவங்கள பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து தவமாய் தவம் இருந்த சீரியலில் பாண்டி அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சாரி, பாண்டி இல்லை, வேற ஒரு ரோலில் வந்து ஆக்ட் பண்ணாங்க. பட் ஃபியூ மந்த்ஸ் தான் வந்து அதில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆக்டர் வெங்கட் அவர்கள் இவங்களுமே நம்ம அப்போலேருந்தே நிறைய சீரியல்ஸில் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டு பொண்ணு சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆக்டர் தேவ் இவங்களும் கரண்டாக மலர் சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சரிகமாவோடைய ரோஜா சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆக்ட்ரஸ் நிஷா கபூர் அப்படின்றவங்க வில்லியாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்களாம். இவங்களும் வந்து சன்ல ஆல்ரெடி சில ஓல்டு சீரியல்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆக்டர் சாய்ராம் சார் இவங்களுமே நிறைய சீரியல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து நீதானே என் பொன் வசந்தம் ஜி தமிழில் பார்த்தது. அதுக்கப்புறம் ஏதாவது சீரியல் பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ ஒன் செகண்ட் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்ட்ரஸ் அக்ஷயா இவங்க வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், பிகாஸ் இவங்க ஆடுகளம் சீரியல்லையும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ரெகுலராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இதுவும் சரிகமாக சீரியல் அப்படின்றதுனால சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வந்து போகிறாங்க போல. அப்புறம் ஆக்ட்ரஸ் தனு அண்ட் ஆக்ட்ரஸ் சிந்துஜா இவங்களாமும் சீரியலில் பார்த்தா இருக்காங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஓல்டாக நான் எப்பயோ ஷேர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ஒன் செகண்ட் வந்து இங்கே ரிமெம்பர் பண்ணுறேன். இவங்களாம் இல்லாமல் ஆக்டர் பாலா எஸ்டே வந்து அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். கரண்டாக வந்து மலர் சீரியல் பண்ணுறாங்க, இந்திரா சீரியல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுமே மல்லி சீரியலில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்காங்க. பட் இவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து இதுக்குள்ளே வராதாம். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கான ஷூட்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. நாளையிலேருந்து மல்லி சீரியல் நைட்டு 9:30 வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஒரு மேஜர் ப்ரைம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளோ சீனியர் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க, ஒரு கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அதனால தான் வந்து சேனலுமே இந்த டைம் வந்து அவங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.